Sanjana hot. Sanjana hot. இதை தான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. Yes, really, it's true. ஏன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே நம்ம மைண்டில் வைக்க மாட்டேன். ஆட்டிடியூட் அதெல்லாம் காட்ட மாட்டேன். ஆக்ட்ரஸ் ஒரு டேக் எப்பவுமே நான் எப்போ ஹோல்ட் பண்ணேன் தேவையான இடத்துல மட்டும். நீங்க சினி ஃபீல்ட்ல இல்ல இப்போ வரல அப்படின்னா ஒரு கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பார்க்கும் போது சஞ்சனா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் எல்லாருக்கும் வரும். என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் இருக்கும். ஓ மை காட், அப்பா இல்லாத எனக்கு ஃபீலே வரல. அதனால அம்மா ரெண்டுமே கரெக்டர் அவ்வளவு செம்மையா பிளே பண்ணிருக்கு. ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. பட் நம்ம எப்பவுமே என்னன்னா நம்ம மேல கான்ஃபிடன்ஸ் இருக்குனா எஸ் you just need to wear only confidence. Yes, அப்படி இருக்கனா you can do anything. எதுமே எனக்கு சப்போஸ் ஒரு டிராயிங் பண்ண சொல்லனா தெரியாத கூட ஒரு 5-6 டேஸ் கொடுத்தனா அத நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன். எதுமே என்னோட டிக்ஷனரியில இம்பாசிபிள் வேர்டே கிடையாது. Wow my god, confidence மட்டும் தான் சஞ்சனா கிட்ட இருக்க ஒரே வேர்ட். I think so correct, exactly you are right. Thank you. And உங்க ஜர்னி வந்து இப்ப நீங்க சினி ஃபீல்ட்ல இல்ல இப்போ வரல அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்க்கும் போது சஞ்சனா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் எல்லாருக்கும் வரும். என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் இருக்கும். ஓ மை காட், சம ஹைட், சம வெயிட், சம நாட்டுக்கட்டையா இருக்காங்க அவங்க. கண்டிப்பா போலீஸா தான் ஆயிருப்பாங்க. பட் டெரர் போலீஸ் ஆபீசரா இருக்கும். ஓ டெரர், அந்த டெரர் பார்த்தா பக்கத்துல இருக்க நிக்க மாட்டேன் அப்படி இருக்கும். ஓ மை காட். சரி, இந்த ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கும் போது அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் போவாங்க. அந்த மாதிரி ஒரு இவ்வளவு சூப்பரான ஒரு ஹீரோயினை வந்து ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது அவங்களுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் ஏதாவது கண்டிப்பா இருக்கும். என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க? டிஃபிகல்டிஸ் டிஃபிகல்ட்டி நிறைய இருந்தது. பட் என்னோட அம்மா தான் ஹீரோயின். என்னோட அம்மா தான் எவ்ரி திங். எனக்கு எப்பவுமே நான் நிறைய தியேட்டர் பண்ணிருக்கேன், ஸ்டேஜ் தியேட்டர்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ எப்பவுமே அம்மா தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறோம். எது இருந்தாலும் எனக்கு ரொம்பவுமே அப்பா சின்ன வயசில் இருந்துட்டு. பட் அந்த அப்பா இல்லாத எனக்கு ஃபீலே வரல. அதனால அம்மா ரெண்டுமே கேரக்டர் அவ்வளோ செம்மையாக பிளே பண்ணிருக்கு. ஸோ அதனால் எனக்கு எப்பவுமே எந்த பிரச்சனை வந்தாலே மை மாம் ஆல்வேஸ் லைக் யூனோ எனக்கு எப்பவுமே பாசிட்டிவாக வச்சிருந்தோம். நீங்கள் எல்லாம் இதில் பார்த்துருக்கேன், நான் எப்பவுமே சிரிச்சுட்டே தான் இருக்கோம். ஸோ அது எனக்கு ஒரு யூஎஸ்பி மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் வைப்ஸ் உங்ககிட்ட பேசினாவே அப்படிதான் இருக்கு. ஓ சஞ்சனாவா, வா, ரொம்ப ஜாலியான பர்சன் பா, அவங்க கூட இன்டர்வியூவா, செம ஃபன் ஃபில்டா இருக்கும் அப்படின்ட்டு தான் நானுமே வந்தேன். ரியலி அமேசிங். இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும் போது நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கூகுள்ல என்ன பண்ணுவாங்க சஞ்சனா பார்த்தா அப்படின்னு நான் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பாத்திருக்கேன். ரியலி சஞ்சனா ஹாட், சஞ்சனா ஹாட், இதை தான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. எஸ் ரியலி இட்ஸ் ட்ரூங்க. ஏன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா ஓ மை காட், மற்ற மாடல்ஸ் எல்லாமே தோற்று போயிடுவாங்கங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹாட் பிக்சர்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு ஒரு பயங்கரமாக அந்த கிளாமர் அந்த இதை எடுக்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். அந்த டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ண முடியும். நார்மலாக ஹிப் தெரிகிற மாதிரி போஸ்ட் போட்டாவே என்னடா கமெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு நான்லாம் யோசிச்சிருக்கேன். பட் வந்து நம்ம செய்கிற வேலை நம்ம தெளிவாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தைரியம் எக்ஸாம்பிள் அப்படின்னா அது சஞ்சனா தான். அதுக்கே ஒரு கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளஸ். எப்படிங்க இந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே நீங்கள் படிப்பீங்க கண்டிப்பாக, அதில் ரொம்ப வியாடான ஒரு மெசேஜ்னா, மறக்க முடியாத மெசேஜ்னா பசங்க கிட்ட இருந்து ஏதாவது படித்து பார்த்துருக்கீங்களா உங்கள் கிளாமர் பிக்குக்கு? அப்படி அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே நம்ம மைண்ட்ல வைக்க மாட்டேன். சோ அதனால ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுங்களே. கண்டிப்பா அனுப்பிச்சு. நீங்க செம்மையா இருக்கீங்க, செம்ம ஹோட் ஒரு மாதிரி வந்திருக்கீங்க. இட்ஸ் ஃபயர் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. நீங்க பாருங்க, கண்டிப்பா பாக்குறேன். தமிழ் மக்களை கண்டிப்பா நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு என்ன தெரியல, இப்பவே போய் நீங்க இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க, ஒரு 100 கமெண்ட் இருந்தனா அதுல 102 கமெண்ட் மட்டும் தான் தப்பாவே இருக்கும். மத்தில 99 கமெண்ட் அவ்வளோ நல்லா இருக்கு. சூப்பர். எவ்வளோ கிளாமர் போட்டாலே பிக்கினி போட்ட ஃபோட்டோஸ் கொடுத்து கூட அவங்க பியூட்டிஃபுல்லாக கமெண்ட் பண்ணுறக்கு. ஸோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஃபேன்ஸுக்கு நான் நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அவங்க இருக்க தான் நம்ம இருக்க. அதை எப்போ பார்த்தனா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நமக்கு ஸ்கிரிப்ட் வேற யாரும் கொடுத்துருங்க, ஆக்டிங் நம்ம டைரக்டர் பண்ணி சொல்லி கொடுத்துருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படி பார்த்தனா ஒண்ணுமே பண்ண கிடையாது. அவங்க சொல்லி கொடுத்து அது நம்ம பியூட்டிஃபுல்லா அழகா ரியலா பண்றேன். சோ அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல போனா அதுக்கு காரணம் ஃபேன்ஸ் தான். சோ அவங்க எப்பவுமே மறக்க கூடாது. எந்த இடத்துல உங்களுக்கு போட்டோ சொல்லாலே ஐ வில் கிவ். நான் என்னன்னு
ஆட்டிடியூட் அதெல்லாம் காட்ட மாட்டேன். ஆக்ட்ரஸ் ஒரு டேக் எப்பவுமே நான் எப்ப ஹோல்ட் பண்ண தேவையான இடத்துல இருக்கும். அதே மாதிரி எங்க தேவையான அங்க மட்டும் தான் இருக்கும், மத்த இடத்துல வெரி நார்மல் பர்சன் அப்படிதான் இருக்கணும்.